ஒரு விளக்கை இன்னொரு விளக்கால் ஏற்றுறதுனால அந்த இடத்துல வெளிச்சம் இரண்டு மடங்கு அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர வேற எந்த இழப்பும் கிடையாது. அதுபோல தான் நாமும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனால நமக்கு எந்த இழப்பும் நேரிடாது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்மார்ட் பொண்ணு சேனல். மீண்டும் அழகான ஒரு குட்டி கதையோடு நான் வந்திருக்கேன். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இரண்டு நண்பர்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகிறாங்க. அவங்க அந்த நகரத்துக்கு போய் அங்கே இருக்கிற வண்ணமயமான விளக்குகளை எல்லாம் ரசிச்சுக்கிட்டு ஒரு மாலை நேரத்தில் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த காஃபி ஷாப்புக்கு ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் அங்கிருந்த சர்வரை கூப்பிட்டு ரெண்டு கப் காஃபின்னு ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ண உடனே அந்த சர்வர் உள்ளே போயிட்டு ஒரு கப் காஃபியோட வெளியே வர்றாரு. வெளியே வந்து அவருக்கு அந்த ஒரு கப் காஃபியை கொடுத்துட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அதில் எ கப் ஆஃப் காஃபி அப்படின்ட்டு எழுதி அதை அங்கிருந்து ஒரு செவுத்தில் ஒட்ட வைக்கிறார். ஒட்ட வச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் ரெண்டு கப் காஃபிக்கு பில் கொடுக்குறாரு. பில் கொடுத்தோன்னா அந்த வந்தவரும் அந்த ரெண்டு கப் காஃபிக்கு பில் பே பண்ணிட்டு போயிடுறாரு. இதை அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ரெண்டு பேர் வர்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூணு கப் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்ணுறாங்க. மூணு கப் காஃபிக்கு ஆர்டர் பண்ணோன்னா அந்த சர்வர் ரெண்டு கப் காஃபி தான் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து அதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு பேப்பர் எடுத்துகிட்டு எ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லி எழுதி இன்னும் அந்த செவுத்தில் ஆல்ரெடி ஒட்ட வச்சுருந்த பேப்பருக்கு பக்கத்துலேயே அதையும் ஒட்ட வைக்கிறாரு. மூணு கப் காஃபிக்கு பில் கொடுக்குறாரு. அவங்களும் அதை பே பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் என்ன நடக்குது இங்கன்னு ஒன்றும் புரியலை. வர்றவங்கெல்லாம் ஒரு கப் காஃபிக்கு எக்ஸ்ட்ரா பில் பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் காஃபி வாங்கறதில்ல. என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு வயதான ரொம்பவும் ஒரு ஏழ்மையான ஒரு நபர் அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழையிறாரு. நுழைஞ்சவர் நேராக அந்த பேப்பரில் எழுதி ஒட்ட வச்சிருக்கு இல்லையா அந்த செவுத்துக்கிட்ட போகிறாரு. செவுத்துக்கிட்ட போய் நின்று பார்த்துட்டு வந்து சேரில் உட்காந்து அந்த செவுத்தை காமிச்சு என்னங்கிறாரு, ஏ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அதை கேட்டுட்டு இருந்த சர்வர் உள்ளே போய் ஒரு கப்பில் காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அவரும் அதை ஆற்றி பொறுமையாக குடிச்சிட்டு எந்த பில்லும் பே பண்ணாமல் எந்திரிச்சு போயிடுறாரு. இதையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு நண்பர்கள் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, நாம் என்ன நடக்குதுன்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சர்வரை கூப்பிட்டு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த சர்வர் சொல்கிறாரு, பொதுவாக நிறைய ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பில் பே பண்ணுற இடத்துல ஒரு சின்ன உண்டியல் மாதிரி வச்சு டொனேஷன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நமக்கு இஷ்டம் இருக்கிறத அந்த டொனேஷன் பாக்ஸில் போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கள் ஓனர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சார். இன்றைக்கி எத்தனையோ பேர் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை இருந்த இடத்துலையே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போய் நமக்கு வேணுங்கிறத விருப்பப்பட்டதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் அதை சாப்பிட முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஈவன் ஒரு கப் காஃபி கூட அவங்க நினச்ச மாதிரி குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்படுற குடும்பங்களும் அந்த அளவுக்கு கஷ்டப்படுற நபர்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் தங்களுக்கு பிடிச்ச உணவை விலையுயர்ந்ததாக இருந்தாலும் அதை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதை முழுசாக சாப்பிடாமல் பகுதியை மிச்சம் வச்சுட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த எங்களோட ஓனர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, இங்கே வர்ற வசதியானவங்க அவங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சு அப்படின்னாக்க ஏதாவது ஒரு பொருளுக்கு பில் பே பண்ணிவிட்டு போகணும். அவங்க எந்த பொருளுக்கு பில் பண்ணியிருந்தாலும், அதாவது காஃபியாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், டிஃபனாக இருக்கலாம், அவங்க எந்த பொருளுக்கு பில் பண்ணிவிட்டு போகிறாங்களோ அதை நாங்கள் ஒரு துண்டு பேப்பரில் எழுதி இந்த செவுத்தில் ஒட்ட வச்சுருவோம். இந்த ஹோட்டலுக்கு பணக்காரங்க மட்டும்தான் வரணுங்கிறது கிடையாது, எல்லா தரப்பு மக்களையும் நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வரவேற்கிறோம். அப்படி முடியாத நிலைமையில் வர்றவங்க இந்த செவுத்துக்கிட்ட போய் நின்று பார்ப்பாங்க. ஆல்ரெடி யார் என்ன பொருளுக்கு பில் பே பண்ணிட்டு போயிருக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு இவங்க அதில் ஒன்றை செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. நாங்களும் அவங்கக்கிட்ட காசு வாங்காமல் அந்த உணவை தயாரித்து கொடுக்குறோம். இதனால் அந்த முடியாமல் இருக்கிறவங்க ஒருத்தங்கக்கிட்ட யாசகம் கேட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல் அவங்களுக்கு பிடித்தமான உணவை மனநிறைவோடு வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க.
இதை கேட்டுட்டு இருந்த அந்த ரெண்டு நண்பர்களும் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த டிஃபனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பில் பே பண்ணி அதில் ஒட்ட வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நாம் போகிற வர்ற பாதையில் எத்தனையோ வயதானவர்களும் முடியாதவங்களும் இருக்கிறத நாம் அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு கடையில் நின்று டீ குடிச்சிட்ருப்போம், பக்கத்துலேயே ஒரு வயதானவர் இருப்பார், ஆனால் நம்ம மனசார ஒரு டீ வாங்கி அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அந்த ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு எதுவும் குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது, ஆனால் அது செய்யறதுக்கு நமக்கு மனசும் கிடையாது. லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் பணத்தை போட்டு ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறது தான் உதவிங்கிறது கிடையாது. மனசார நம்ம தகுதிக்குட்பட்டு நாம் செய்கிற உதவி கூட மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த கதையை கேட்ட இந்த நிமிஷத்துலேருந்து நாம் தினந்தோறும் இல்லைனாலும் வாரத்தில் ஒரு நாளாவது ஏதோ ஒரு முடியாதவங்களுக்கு உணவு கொடுப்போம், இல்லை ஏதோ ஒரு முடியாத ஒருத்தங்களுக்கு ஒரு டம்ளர் டீ வாங்கி கொடுப்போம். இதை ஒரு உறுதிமொழியாக கூட எடுத்துக்கலாம். நாம் செய்கிற இந்த சின்ன உதவி நம்மளுடைய தலைமுறையைத்தான் சேரும் அப்படிங்கிறத யாரும் மறக்க வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.